இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைகளுக்கு என்ன லஞ்ச் தருது என்ன ஸ்நாக்ஸ் தருது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான அதே இதில் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய அஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடியாக அப்படியே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷாக சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஃப்ரை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நான் குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். அது வந்து நெல்லிக்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு லைட்டாக தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்காது. வருஷத்தில் ரெண்டே மாதம் தான், இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான் கிடைக்கும். இது கிடைக்கும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்ம குழந்தைங்களுக்கு உணவில் சேர்த்துக்கணும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இதை வந்து கீமோக்கு பதிலாக கொடுத்து கீமோலேருந்து கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு, அந்த கீமோ மருந்தை எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு கிடைச்சதா சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அதில் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கிடைக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அதிக அளவில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்து பழகலாம். அதில் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பீசஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிழங்கு ஸ்வீட்ன்றதுனால அதுக்கேற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த கிழங்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் அப்படி தான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன், கரெக்டாக இருக்கும் காரம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக பிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே, ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நெல்லிக்காயை நான் பீஸ் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேட்டரில் கேரட் துருவி இருக்குல்லையே அதில் துருவி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நாலு நெல்லிக்காய் வச்சு செய்கிறேன். அதேமாரி இந்த நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. சம்மர் வந்தாலும் இந்த வெயில்னால கூட குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதுலேருந்து நமக்கு ரிலீஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுற ரெசிபி இது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா புதினா. புதினா வந்து குழந்தைங்களுக்கு நல்ல பசியை தூண்டும், ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாவும் புதினா வந்து கலரும் தரும், அதே நேரத்தில் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் வந்து சாதாரணமாக குழந்தைங்க சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் செம க்ரீன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும். நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இந்த ரைஸை நான் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே விட்டமின் சியை வந்து நல்லெண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு தேவையான அயன் கண்டென்ட் கிடைக்கும், அந்த விட்டமின் சியை நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ விட்டமின் சி யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஃப்ளேவருக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நிலக்கடலை பருப்பு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக உரிச்ச நிலக்கடலையே ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேணா இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தரதுனால நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான், அதாவது தாராளமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அந்த க்ரீன் கலரை நல்லா எடுத்து தரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய், புதினா, பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு திரும்பி அந்த எண்ணெய் வெளிவிடணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸ் சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும், அதனாலேயே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது காலைல செய்கிறது ஈஸி தான். நம்ம ஒரு லெமன் ரைஸ் செய்கிற நேரத்தில் வந்து இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சிடலாம்.
நிறைய புதினா வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கணும். டெய்லியுமே நம்ம வந்து புதினா சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பசியை தூண்டும், அதனால் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, அது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சூப்பராக அந்த நெல்லிக்காயோட அந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ரைஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை எடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், இதுலேயே ஆயில் விட்டுக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கணும்னா நீங்கள் சோம்பு தாளிச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு மசாலாவோட, அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துருக்கேன் தோலோட. அது வந்து அந்த கேஸ்டபிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும், அதுக்காக தான். எந்த கிழங்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசா இந்த கிழங்குலையே நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். இது தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வேர்வை தண்ணி பட்டுப்பட்டே அந்த கிழங்கு நல்லா ஆல்ரெடி கிழங்கு வெந்திருக்கு, அது நல்லா முறுமுறுன்னு ஒரு கிறிஸ்பினஸோடு வரும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த இனிப்புக்கும் அந்த காரத்துக்கும் நல்லாயிருக்கும். அடிக்கடி இடையில எடுத்து எடுத்து விட்டு அந்த கிழங்கை கிளறி வச்சுக்கணும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அந்த ஒயிட் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பார்க்க நல்லாயிருக்கும், பிரியாணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே இதுமாரி கிளற சாதம்லாம் நம்ம செய்கிறத விட நமக்கு எந்த அளவுக்கு பக்குவமாக கிளறுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. தேவையான அளவு இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம், போட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் தரமோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாதம் உடஞ்சிடாமல் கிளறணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சூப்பர் ஹெல்த்தியான இது வந்து லஞ்ச் பாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா மொறுமொறுன்னு வந்து வந்துருச்சு. இது வந்து இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு செம காம்போவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு வந்து கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட நட்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், பேரிச்சி கொடுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். டே ஒன் லஞ்ச் பாக்ஸ். டே டூ லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பீஸ் புலாவ். இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை பட்டாட்டி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி எடுத்து வச்சுருக்கேன், வாசனை பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஸ்வீட் கார்ன் தான் தரப்போகிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து வெளில வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம், அதோட ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தரதுனால தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியவங்களுமே தேவையான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் சத்து வந்து நம்ம உடம்புல கண்டிப்பாக இருக்கணும். அதனால் அதிக அளவில் இல்லைனாலும் ஓரளவு நம்மளும் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் தாளிக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நான் பச்சை மிளகாய் வந்து ஒன்று கீறி வச்சதை போட்டுக்கிறேன். இது மாதிரி நம்ம எண்ணெயிலே போட்டோம் அப்படின்னா அதோட காரம் அதிகமாக இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லாமே ஒரு டம்ளர் அளவில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஒரு பையனுக்கு மட்டும் தான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பணும், இன்னொரு பையன் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவார். நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். என் பசங்களோட ஃபேவரட் டிஷ்னால் இந்த பீட்ரூட் பீஸ் புலாவ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் எப்போ செஞ்சு கொடுத்தாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாமே ஒன் பாட்டுங்கிறதுனால செய்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அதோட புதினா, மல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கி வரட்டும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 Days 7 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், 7 Days 7 மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் ரெண்டு சீரீஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல அந்த புதினா மல்லி அதோட பீட்ரூட் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா 1க்கு 2 தண்ணி வச்சிருக்கேன் 1க்கு 1.5 தண்ணி தான் சொல்லுவாங்க பட் நான் வந்து வைக்கும்போது எனக்கு 1க்கு 2 வச்சா தான் கரெக்டா இருக்கு அதனால 1க்கு 2ன்ற மெஷர்மென்ட்ல தான் நான் எடுத்து யூஸ் பண்றேன் இதலத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதல ஆட் பண்ண வேண்டிய மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிரலாம் இதல நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் அடுத்து மிளகாய் தூள் ஆட் பண்றேன் garam masala கொஞ்சம் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லastype நல்லா mix பண்ணி விட்டுங்க இந்த மசாலாஸ் எல்லாம் அதோட फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் நல்லா சேர்ந்து வரும்போது பீட்ரூட் ரைஸ் ஒரு கலர் வந்து பீட்ரூட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் பீட்ரூட் வந்து ஓவர் கலரா இருந்துச்சுனா ரைஸ் ஃபுல்லா கலரா இருக்கும் ஆனா வந்து நான் எடுத்துக்கிறது மீடியம் கலர் தான் அதனால வந்து அந்த ரைஸ் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு நான் எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி 1க்கு 2 தான் பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன வைப்பீங்களோ அந்த அளவு வச்சுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைஸ் வடிகட்டி வச்சிருக்க தண்ணி இல்லாம அத ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஒரு mix கொடுத்துட்டு இத மூடி 3 விசில் வச்சுக்கறேன் நானு நீங்க யூசுவலா என்ன விசில் வச்சுப்பீங்களோ பாஸ்மதி ரைஸ்க்கு அத வச்சுங்க ஏன் குக்கருக்கு எனக்கு 3 விசில் வச்சா தான் கரெக்டா இருக்கு அதனால நான் 3 விசில் வச்சுக்கறேன் இப்போ இது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்னுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இருந்து அதை நான் பிளாஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதனால இது ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கு அந்த ஹீட் பண்றதுக்காக கொஞ்சமா ஸ்வீட் கார்னா தண்ணியில போடுறேன் நீங்க டைரக்டா வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதல நிறைய மெத்தட்ல இந்த ஸ்வீட் கார்ன் செய்யலாம் நான் வந்து காலையில ஸ்கூலுக்கு வந்து வேகமா கிளம்பும்போது நம்ம பெருசா प्रिपरेशन எதுவும் செய்ய முடியல அதனால ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன அந்த தண்ணியில போட்டு ஒரு கொதி வந்ததும் தண்ணிய வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது डायरेक्टली ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயே போட்டுக்கிறேன் அந்த ஸ்வீட் கார்ன எடுத்து डायरेक्टली ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயே ஆட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து நம்ம என்ன फ्लेவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டர் ஆட் பண்றேன் என்னோட பட்டர் வந்து ஹோம்மேட் பட்டர் தான் இதுல தான் நான் கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணதனால இந்த மாதிரி இருக்கு சோ அதல இருந்து லைட்டா எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சூடா இருக்கும்போது ஆட் பண்ணோம் அப்படினா ஈஸியா மெல்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் இதில நான் கொஞ்சமா salt-உம் pepper-உம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன फ्लेவர் பிடிக்குமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதல வந்து நான் வெரைட்டியா ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஆனியன் கேரட் எல்லாம் துருவி போட்டு சுண்டல் மாதிரி கூட ரெடி பண்ணி தரலாம் நான் இன்னைக்கு salt-உம் pepper-உம் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி நீங்க வந்து फ्लेவர்ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் சோ நம்மள ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புலாவுக்கு வந்து சைடிஷா நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஆம்லெட் தான் செய்ய போறேன் பெருசா எதுவும் இல்ல ரொம்ப சிம்பிளான ஆம்லெட் தான் செய்ய போறேன் ஒரு எக் எடுத்து உடைச்சுக்கறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா salt மிளகு தூள் சீரக தூள் இது மூணு தான் ஆட் பண்றேன் ஆம்லெட்ல நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஹரிபரியில போட்டுட்டு இருக்க முடியாது ரொம்ப சிம்பிளான ஆம்லெட் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகு தூள் கொஞ்சம் சீரக தூள் அதோட கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்ல வேகமா அடிச்சு பீட் பண்ணனும் அப்பதான் வந்து இது நல்லா வரும் fluffy-ஆ வரும் நம்ம காலையில onion raita செஞ்சு வச்சிட்டு இருந்தோம்னா அது மதியம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது சோ அதுக்கு இன்ஸ்டீடா நம்ம வந்து இந்த omelet செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து healthy-யும் கூட குழந்தைகளுக்கு daily ஒரு எக் தரலாம் தாராளமா இதல கலருக்காக நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல்லும் இல்லாம இருக்கும் கலரும் பார்க்க நல்லா இருக்கும் இப்ப தவா ஹீட் ஆயிச்சு இதல வந்து அந்த முட்டை அடிச்சது வந்து மேலால தூக்கி ஊத்துறோம் அப்பதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் லைட்டா மேல எண்ணெய் விட்டுக்கலாம் இத அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சோ சூப்பரா பாத்தீங்களா ஆம்லெட் வந்து நல்ல ஃப்ளஃபியா ரெடி ஆயிடுது நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படினா ஆம்லெட் வந்து நல்லா இருக்கும் இது வந்து லஞ்ச் வரைக்கும் சாப்பிடுற வரைக்கும் நல்லா இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க சோ சூப்பரா ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு
நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம குக்கரை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம புலாவ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி காட்டற பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா புலாவ் ரெடி ஆயிருக்குன்னு. பீட்ரூட் வந்து பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீஸ் புலாவ் செஞ்சுருக்கேன், அதுக்கு ஆம்லெட் செஞ்சுருக்கேன், ஒன்று வந்து கார்ன் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்நாக்ஸாக, இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து டே டூவோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. டே த்ரீக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான். நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சுருப்பீங்க. தேங்காய் சாதம் தான் இதை நான் வந்து டே த்ரீ கொடுத்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். தேங்காய் சாதம் லெமன் சாதம்லாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். இதில் வந்து பெருசாக எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்து, அவ்வளோதான். அதனால தான் நான் ரெசிபி இதில் இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தாளிச்சிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக ரிஃபைன் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு வந்து எப்போயுமே ஆயில் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் தாளிச்சுக்கிறேன். நான் வந்து எல்லா ரெசிபிலையுமே சீரகம் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, செரிமான திறனை வந்து அதிகப்படுத்தும். அதனால் வந்து நான் எந்த ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக சீரகம் ஆட் பண்ணிப்பேன். எல்லா ஃப்ரைலையுமே சீரகம் ஆட் பண்ணிப்பேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நம்ம அந்த எண்ணெயிலே பொரியும் போது அதோட காரம் வந்து கடிப்பட்டாலும் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது. சில பேர் காஞ்ச மிளகாய் தாளிப்பாங்க, பட் எனக்கு வந்து பர்சனலாக பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நிலக்கடலை பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது கண்டிப்பாக. இது வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் போகிறோம், ஆனால் அதிக அளவு வதக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது, அந்த வெள்ளை கலர் இருக்கணும். அப்போ தேங்காய் சாதம் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தேங்காய் சாதத்தோட அழகே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால தான். ஸோ அந்த தேங்காவோட கலர் மாறக்கூடாது, அதே நேரத்தில் அந்த அதில் இருக்கிற ஆயில்னஸ் குறையக்கூடாது, அது மாதிரி வதக்கணும். ரொம்ப ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்தாச்சு. இதில் இப்போ ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சால்ட் சேர்க்கவே இல்லை. தேங்காய் சாதத்துக்கு மட்டும் எப்போ தேங்காயில் எண்ணெய் எப்போயுமே தேங்காயில் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு வந்து சாதம் மிக்ஸ் பண்ணும்போது தான் சேர்க்கணும். தேங்காய் சாதத்துக்கு தேங்காயில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்பு ஏறிடும் அந்த தேங்காயில். அது வந்து சாப்பிடும்போது தேங்காய் சாப்பிடும்போதெல்லாம் உப்பு கரிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் இந்த டிப் உங்களுக்கு தரேன். அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான், எந்த ரைஸ் செஞ்சாலுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், நட்ஸும் கொஞ்சம் டேட்ஸும், அதோட வெள்ளரிக்காயும், முளைக்கட்டின பயிர் இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். டே ஃபோர் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், இது ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நெய்யும் ஆயிலும் விட்டுருக்கேன் கொஞ்சம். அதில் பார்த்திங்கன்னா வாசனை பொருள்லாம் தாளிச்சிருக்கேன், பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போது நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதும் இது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட புதினா மல்லி, நான் வந்து எந்த ரைஸ் செஞ்சாலுமே புதினா மல்லி, இதுமாதிரி ஒன் பாட்டில் செய்யும்போது புதினா மல்லியை நிறையா ஆட் பண்ணிப்பேன். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும்.
இது வந்து தட்டைப்பயிரோட டேஸ்டே தெரியாது. நமக்கு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு குஸ்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா மூணு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட காரத்துக்கு. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் தட்டைப்பயிறு வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு வந்து நம்ம நார்மலாக சமைக்கும் போது ஊற வைக்க தேவையில்லை, ஆனால் இது மாதிரி ரைஸ் செய்யும்போது ஊற வச்சு சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா வெந்து வரும். அதனால் முத நாள் நைட்டே வந்து தட்டைப்பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு கிட்டத்தட்ட அரை டம்ளர் அளவு தட்டைப்பயிறு ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் துளசி பச்சரிசி, சீரக சம்பா ரைஸ் எதில் வேணாலும் இது செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் எதில் வேணாலும் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மேலே வேணும்னா, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி வடித்த ரைஸை சேர்த்துக்கலாம் கொதித்ததும். இந்த நெய் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி நான் மூணு விசில் வச்சேன். ஸோ உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுங்க. தட்டைப்பயிறு ஊறினதுனால மூணு விசில் சூப்பராக வெந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு செஞ்சேன். இது வந்து நான் மார்னிங்கே மசாலா பரட்டி வச்சதுனால நான் வீடியோ எடுக்கலை. சிம்பிளான ரெசிபி தான். அரிசி மாவு, சோள மாவு, கொஞ்சம் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடல மாவு வேணால் சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதிலாக. உப்பு, மிளகாத்தூள், மல்ல கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி போட்டேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான், எக்கு பாயில் பண்ணியிருக்கேன். சில்லி எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நம்மளுடைய தட்டை பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டெய்லி ஒரு சாப்பாடு தரணுங்கும்போது இது மாதிரி தரலாம். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா தட்டை பயிறு சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு வந்து நிலக்கடலையும் எக்கும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே ஃபைவ்க்கு வந்து புதினா பட்டாணி புலாவு தான். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரைஸ் இது. இதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் காரத்துக்கு. அடுத்து புதினா கொஞ்சம், அதே மாதிரி மல்லி. இதில் வந்து புதினாவோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சிட்டு காட்டுறேன். இது வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகாய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாசமே சூப்பராக இருக்கும் இந்த சாதம் செய்யும்போது. நெக்ஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தாளிக்கிற பொருள்லாம் தாளிச்சுக்கலாம். பிரிஞ்சி எலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ தான் நான் மோஸ்ட்லி சேர்க்கறது. இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததும் அதில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த ரைஸில் பச்சை பட்டாணி சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பச்சை பட்டாணி இல்லாமலே செய்யலாம், ஆனால் பச்சை பட்டாணி சேர்த்தா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு தரும்போது நான் ஆட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் வந்து காரம் ரொம்ப சரியாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் எக்ஸ்ட்ராவாக இதில் காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணல, மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நார்மல் ரைஸ்லேயே செய்யலாம். வீட்டில் நார்மலாக இருக்கிற ரைஸ்லேயும் போடலாம். நான் கேஷ்யூஸ் வந்து ஸ்டார்டிங்கில் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தாளிக்கும் போதே கூட போட்டுக்கலாம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 1:2 அளவு பால் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன், 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 தண்ணி வைப்பேன்னு சொன்னேன், ஆனால் இதில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா 1:25 தண்ணி வச்சுருக்கேன், கால் பங்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இது கொதி வந்த பிறகு இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் நிறையா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 3 விசில் தான் வச்சேன். நீங்கள் உங்கள் குக்கரை எத்தனை வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இந்த 3 விசில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான புதினா பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாக இருக்கும். இந்த ஃப்ளேவரே வந்து நம்மளை சாப்பிட சொல்லுவோம், அந்த அளவுக்கு டேஸ்டான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா புதினா பீஸ் புலாவ், ஆம்லெட் தான் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதோட வெள்ளரிக்காயும் வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.